ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் வகை. இது வந்து கொத்தரங்காய். இதுக்கு தேவையான பொருள் வேர்க்கடல, பூண்டு, காஞ்ச மிளகாய். இதுக்கு ரொம்ப சிம்பிள் திங் வச்சு ரொம்ப டேஸ்டாக ஒரு பொரியல் பண்ணலாம். இதை தெலுங்குல தாளிப்பு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, கேஸ் ஆன் பண்ணி கொத்தரங்காய் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு வேக வைக்கணும். கொத்தரங்காய் வெந்தால் தான் டேஸ்ட் இருக்கும், இல்லை அது நறுக்கு 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 இருக்கும். ஸோ அதுக்காக கொத்தரங்காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு. இது தெலுங்கு ஆந்திராக்காரங்களுக்கு செய்கிற மெத்தடில் நான் செய்கிறேன். பிகாஸ் இது என்னோடய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தா, ஸோ அதனால் நானும் அதே மெத்தடில் செய்கிறேன். எனக்கு இது தெரியாது, மாமியார் சொல்லி கொடுத்தது. ஸோ இது வந்து தாளிப்பு சொல்லுவாங்க, சிக்கடுக்காய் தாளிப்பு அப்படி தெலுங்கில் சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவு. இப்போ வந்து சைடில் ஒரு பேன் வச்சு, கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சு வேர்க்கடலில் காஞ்ச மிளகாய், பூண்டு, இது மூணும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த கொத்தரங்காய் சைடில் வேகும் போது இதை வறுத்து எடுத்துட்டோம்னா, இதை வறுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இன்னும் சீக்கிரம் ஆகிடும். நான் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காமிக்கிறேன். வேர்க்கடலை ஒரு கப்பை போட்டுக்கோங்க. காரம் நம்மளுக்கு தேவையான அளவு, ரொம்ப காரமாக வேணுமா ஒரு 10-20 மிளகாய் போட்டுக்கலாம். திட்டமாக வேணும்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய மிளகாய் கொஞ்சம் குட்டி 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 மிளகாய், அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். மிளகாய் 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா வறுத்திங்கனாலே அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு, வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் ஒரு கப் வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10 மிளகாய், இது குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டா, ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா இது ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பவுடர் போட்டு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் குக் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் இருந்ததுன்னா. காய் வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே ஒரு காய் வெந்து ஒரு காய் வேகாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், பூண்டோட தோல் எல்லாம் உரிச்சிட்டேன். 2 மினிட்ஸில் உரிச்சிட்டேன், ஏன்னா அது சூட்டில் அது உறிஞ்சி வந்துடுது. ஸோ இது ரெடி. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு எடுத்துடணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆற விடலாம் கொஞ்ச நேரம், ஏன்னா மிக்சி போடும்போது ரொம்ப சூடாக போடக்கூடாது. இப்போது இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம், பொடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா மைய பொடி வேண்டாம், தண்ணி ஊற்றலாம் வேண்டாம், நார்மலாக ட்ரையாக பொடி பண்ணணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக பொடி பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இதை மிக்சி பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நானே ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால இப்படி எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸி போட்டு நல்லா பொடி பண்ண உடனே இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆற வச்சு பொடி இப்படி தான் இருக்கும். நான் ஆற வச்சுருக்கேன், ஏன்னா இது நிறைய, இது நான் வச்சுருக்க காய்க்கு அது நிறைய. ஸோ அதனால் ஆற வச்சுருக்கேன். அதே பேன் வச்சுக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், தாளிப்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேன் காயில், ஸோ அப்படி ஏதோ பண்ணுறேன். இப்போ கடுகு சீரகம் ரெண்டுமே போட்டுக்கலாம். பொரிஞ்சு வருது, இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். 3 காஞ்ச மிளகாய் தாளிப்பத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து, இவ்வளோதான் இதுக்கு தாளிப்பு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வேக வச்ச காயை வடிகட்டி தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வதக்கும் போது அங்கங்கே தண்ணி இருக்கும், ஸோ அங்கே பாருங்கள் தெரியும் தண்ணி. அந்த தண்ணி ஃபுல்லாக சுந்திடணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பவுடர் போடும் போது பிசப்பிசா ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக ட்ரை ஆகும் போது பவுடர் போட்டு அதை டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது ஆந்திரா ரெசிபி.
ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக போய் ட்ரை ஆயிடணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி தெரியல. இப்போ இந்த பவுடர் போடும்போது நல்லாயிருக்கும். இதாக கரெக்டான இது, இதோ ஒரு கப் பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நிறைய வரும், நம்ம ஒரு கப் வேர்க்கடலை போட்டால் ஒன் அண்ட் ஆஃப் கப் பவுடர் வரும். பட் நான் ஒரு கப் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பவுடர் போட்டுடலாம். இப்போ பவுடர் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு கப் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல்லாக போட்டுடுறேன். பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணால் வெறும் காயை கூட சாப்பிட்டுடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா ரொம்ப கம்மி. வேர்க்கடல, இந்த பவுடர் இருந்தோன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சூப்பர்ப ரெசிபி. ஷியோர் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷியோர் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஆந்திரா ரெசிபி, மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து சிக்கடுக்காய் தாளிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய்.